தொகுதியில் பாடுபடுத்துறாங்க. நிச்சயம் நாங்கள் அதுக்காக நாங்கள் இவங்களை விட்டு விட மாட்டோம் சொல்கிறாங்க. எங்களை நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் அது வந்து இந்த தண்ணியெல்லாம் அப்படி வருது, உங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு செய்கிறாங்க, இது நியாயமா அதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ பதில் சொல்லணும். சில பேர் குறைகள் கூட கேட்கலாம், என்ன அதெல்லாம் வந்து என் மேலே குறை சொல்லலாம், அதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு அவங்களுக்கு பதில் சொல்லி தான் வரணும். பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் யார் வேணாலும் ஓட்டு கேட்க அவங்க வீட்டுக்கு போய் காலை பிடிக்கிறோம், வீடு வீடாக போய் அப்புறம் வந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அவங்க தாக்குறது இதுதான் பாஜகவுடைய கலாச்சாரமாக இருக்கு. சார் இப்போ அந்த சோபியா பொண்ணு மீது வந்து வழக்கு போட்டாங்க, இவங்க இது போல பண்ணுறீங்க, இவங்க மீது வழக்கு அதுதான் சொல்றேன். இவர் சிராஜாவில் காவல்துறை அந்த திருமயம் காவல்துறை அதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்காரு, மனோகரன்ங்கிற அதிகாரின்னு பேரை சொல்றாரு, அவர் வந்து காக்கி சட்டை போடலை, இவர் யாருக்காக வெயிட் பண்ணணும், நீங்களே சொல்றீங்க மதுசூதனுடைய ஆட்கள் திரட்டு பண்ணாங்க, அவங்க தேவையில்லாம அந்த தோல்வியை அவங்களால ஒத்துக்க முடியாம மதுசூதன் இந்த தொகுதியிலே பொறுத்து வளர்ந்தவர்கள், என்னை வந்து அம்மாவுடைய தொண்டர்கள், அம்மாவுடைய தொகுதி மக்கள், நான் தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வரணும், நான் வந்தால் தான் இந்த இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வர முடியும் தான் நான் ஓட்டு கேட்டேன். நான் வந்து தொகுதிக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து ஆளுங்கட்சி வேட்பாளராக போன வருஷம் ஏப்ரல் மாதம் 2017 தம்பிச்சந்திரப்போ சொன்னேன், வாக்குறுதிகள் எல்லாம் நான் நிறைவேற்றி தரணும்னா இந்த ஆட்சி முடிவுக்கு வரணும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைச்சு நான் செஞ்சுத்தரேன் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டேன். அதை அவங்க தெரிஞ்சுட்டு தான் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு 3வது அத்தியாயத்தை நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு கேட்டால் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அவங்க உருவாக்கி தந்திருக்காங்க. இந்த தொகுதி மக்களுக்கு என்றைக்கும் நான் நன்றியுடன் இருந்து இந்த தொகுதிக்காக நான் என்றைக்கும் என் வாழ்நாள் முழுவதும் இந்த தொகுதி வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். இப்போ இந்த மாதிரி செஞ்சவங்க உண்மையை உணர்ந்துருக்கலாம், அவங்க வந்து தாங்க செய்கிறது தவறு, அது தங்களுக்கே நெகட்டிவாக போயிட்டு இருக்கிறதுனால அந்த டோக்கன் எல்லாம் தூக்கி காமிச்சவங்க இன்றைக்கு தாங்களே திருத்திருக்கலாம், இல்லை பதுங்கி இருக்கலாம், இல்லை என்னன்னு தெரியல பார்ப்போம். இன்னைக்கு நாங்கள் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட முறையிட்டு இருக்கோம். இப்போ அந்த இதுக்காக சில இடங்களில் அந்த ஹவுசிங் போர்டு வீடுகளில் உள்ள பிரச்சனைக்காக நீடு வந்துட்டு தருகிறோம். இப்போ அந்த ஆயில் இது கேஸ் பிளான்ட்டுக்காக தீவிரத்தன் தொகுதி மக்களுக்காக இன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறோம். நீதிமன்றம் மூலம் தான் போகிற வேண்டிய அரசாங்கம் வந்து எல்லா கதையும் அடைச்சிக்கிட்டு இது ஏதோ பாகிஸ்தானில் இருக்கிற தொகுதி மாதிரி ஆர்கே நகரை பார்க்குறப்ப அதுதான் செய்ய முடியும் ஒரு எதிர்கட்சி உறுப்பினர். இதை தாண்டி நான் சொந்த என்னுடைய சொந்த செலவுலையும் கட்சி செலவுலையும் நான் வந்து பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிருக்கேன். சட்டமன்றத்தில் இது தொடர்பாக குரல் கொடுப்பீங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேச விடாமல் பண்ணாங்க, அடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் அது கூட கோர்ட்டுக்கே போகலான்ட்டுருக்கேன். அதுதான் இப்போ சாம்பிளாக ஃபஸ்ட்டு இதில் போகிறேன், ரெண்டு மேட்டரில் போகிறேன் தொகுதிக்காக. இன்றைக்கி அதிகமாக நீங்கள் ஃபைல் பண்ணுவாங்க மத்தியானம் இந்த கேஸ் பிளான்ட்டுக்காக, ஆட்டோ கேஸ் பிளான்ட்டுக்காக அவங்க போன்ற அதை தடை செய்யணும் ஏன்னா பொதுமக்களை பாதிக்கிறது. ஏற்கனவே அங்கே ஏற்கனவே ஆயில் பைப் லைன் வேறு இருக்குது, இந்தியன் ஆயிலுக்காக பைப் லைன் இருக்குது, அந்த குடோனுக்கு போகிறதுக்காக, அதனால் அங்கே பாதிப்பு வருதுன்றதுக்காக நான் வந்து கோர்ட்டுக்கு போகிறேன். இதுதான் நான் அதான் செய்ய முடியும், எதிர்கட்சியும் அதான் செய்ய முடியும். தமிழகத்தில் 2 இடைத்தேர்தல் வந்து வர இருக்கு, இடைத்தேர்தலுக்கு நீங்கள் என்ன திட்டமிட்டுருக்கீங்க? அதிமுக எப்படி இருப்பாங்க நினைக்கிறீங்களா? அந்த 2 இடைத்தேர்தலும் அவங்க தோக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இடைத்தேர்தல் இப்போ அக்டோபர் 7ஆம் தேதி திருப்பரங்குன்றம், 10ஆம் தேதி திருவாரூர்லேயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நானே கலந்துக்கிட்டு பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம். ஏற்கனவே எங்கள் கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுப்பினர் சேர்க்கைக்காக அந்த தொகுதிகள் எல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. உறுப்பினர் சேர்க்கை அங்கெல்லாம் வந்து எங்களோட இலக்கு 1,00,000 அடையணும், அதில் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் 75% ரீச் ஆகியிருக்காங்க. அந்த உறுப்பினர்கள் வாக்களித்தாலே நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். நிச்சயம் ஆர்கே நகர் தொகுதியில் எப்படி மக்கள் எங்களுக்கு வெற்றி தந்தாங்களோ அதே மாதிரி தான் திருப்பரங்குன்றம் திருவாரூர் இடைத்தேர்தலில் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் உங்கள் திட்டத்தில் மாபெரும் வெற்றி பெறுவாங்க. பல பேர் பல கதைகள் சொல்லலாம், ஆனால் டிசம்பர் மாதத்தில் அது நாங்கள் எப்படி ஆர்கே நகரில் போன டிசம்பரில் குரூப் பண்ணி காமிச்சோமோ அதே மாதிரி அங்கே திருப்பரங்குன்றம் மக்களும் திருவாரூர் மக்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டிற்கு இனி தேவையான கட்சி என்பதை அவர்கள் தீர்மானிக்கின்ற தேர்தலாக வேட்பாளர்கள் ரெண்டாவது இடத்துக்கு அவங்க எல்லாம் போட்டு போடுவாங்க, எங்களுக்கு போட்டி யாரும் கிடையாது. ரெண்டாவது இங்கே எப்படி நடந்துச்சு என்பது ரெண்டாவது இடத்துக்கு திமுகவும்
அதிமுகவோ வருவதற்கான போட்டி தான் வருது. கெப்பாசிட்டி வாங்குவாங்களா அதிமுக? அதுக்கு போட்டு பாருங்க.